வணக்கம். நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ண ரகு. இன்னைக்கு நம்ம சோரியாசிஸ் அப்படின்ற ஸ்கின் டிசீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சோரியாசிஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, நம்ம உடம்புல ரெட் கலரில் இச்சிங்கோட ஒரு ஸ்கேலி பேச்சஸ், அதாவது மீன் சிதில் மாதிரி உரியக்கூடிய ஒரு, அதாவது நம்மளோட செல்கள் வந்து ரேப்பிட்டாக டேர்ன் ஓவர் ஆகி அதனால் வரக்கூடிய இந்த டிசீஸை தான், சிதில் சிதிலாக மீன் சிதில் மாதிரி வரக்கூடிய ஒரு நோயை தான் வந்து நம்ம சோரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் காமனாக இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்போவில், நீல உடம்புல, ஸ்கேல்ஃபில், தலையில், இது மாதிரிலாம் வரும். இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ், நம்ம உடம்புல உள்ள இம்யூன் சிஸ்டமே அது அடையாளம் தெரியாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களையே அழித்து ஒரு நோயை உண்டாக்குறது தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சோரியாசிஸில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெட் பேச்சஸ், ரெட் கலரில் சின்ன சின்ன தழும்பாவோ இல்லை பரவன மாதிரி தழும்பாவோ, அதை அது மேலே கவர் பண்ண மாதிரி ஒரு சில்வர் ஸ்கேல்ஸ், சில்வர் ஸ்கேல்ஸ்னால் மீன் செதில் மாதிரி அந்த ஸ்கேல்ஸ் வந்து சில்வர் கலரில் அது மேலே கவர் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ரெட் கலர் தழும்பு மேலே கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த ஸ்கேல்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா ரொம்ப பெரிய ஏரியாவையும் கவர் பண்ணி இருக்கலாம் அந்த ஸ்கேல்ஸு. அது மட்டும் இல்லாமல் அது ட்ரையாக கிராக்கடாக வெடிச்சு போயிருக்கலாம், ரொம்ப காஞ்சு போயிருக்கலாம், அதுலேருந்து ரத்தம் வரலாம், அதில் ரொம்ப அரிப்பு இருக்கும், எரிச்சல் இருக்கும், புண்ணு மாதிரி வலி இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அந்த இடம் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறக்க திக்காகவும், அதில் பிட்டடாக சின்ன சின்ன பள்ளங்கள் மாதிரி, ரிட்ஜஸ் மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது நெயில்ஸில் நிறைய பேருக்கு, அந்த நெயில்ஸில் பார்க்கும்போது நெயில் வந்து புள்ளி புள்ளி புள்ளியாக வச்ச மாதிரி பிட்டடாக இருக்கும், ரிட்ஜஸ் மாதிரி கோடு கோடாக போட்ட மாதிரி இருக்கும், திக்காக மாறி இருக்கும் நகம். ஸோ சோரியாசிஸ் பேஷண்ட்டோட நகம் அப்படி தான் இருக்கும். அது மாதிரி ஜாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்டிஃபாக வீங்கி போன மாதிரி இருக்கும். அது மாதிரி சோரியாசிஸ் பார்த்தோன்னா ஒரு ஃபியூ ஸ்பாட்ஸில் ஆரம்பித்து உடம்பு ஃபுல்லாக லார்ஜ் ஏரியா கவர் ஆகியிருக்கலாம், இல்லை உடம்புல அங்கங்கே சின்ன சின்ன ஸ்பாட் ஸ்பாட்டாகவும் இருக்கலாம். அது மாதிரி மோஸ்ட் காமனாக இது எங்கே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, லோவர் பேக், முதுகில், கீழ் முதுகு பக்கத்தில் அதிகமாக அஃபெக்ட் ஆகும். அப்புறம் எல்போவில், நம்மளோட இந்த எல்போவில், முட்டிகளில், நீல காலில், அது மட்டும் இல்லாமல் பாதங்களில், சிலருக்கு வந்து தலையில், ஃபேஸில், கைகளில், அந்த ஃபார்மில், சோல்ஸில், இந்த மாதிரி இடத்துலையும் இந்த சோரியாசிஸ்ன்றது வரலாம். மெனி டைம்ஸ் பார்த்தோன்னா இது வந்து நிறைய டைப் இருக்குது. அதில் பார்த்தோன்னா அதிகமாக காமனாக வர்றது வந்து ஃப்ளெக் சோரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த செதில் செதிலாக வர்றது. அடுத்து பார்த்தோன்னா நெயில்ஸில் சோரியாசிஸ் வரலாம், சோரிக் ஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு டைப் இருக்குது, இன்வர்ஸ் சோரியாசிஸ்ன்னு இருக்குது, பஸ்டுலா சோரியாசிஸ்ன்னு இருக்குது, அதில் பஸ் வர மாதிரியான, பஸ்டியூல்ஸ் வர மாதிரியான இருக்குது, குட்டா சோரியாசிஸ்ன்னு இருக்குது, எரித்ரோ டெர்மாட்டிக் சோரியாசிஸ்ன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய டைப் ஆஃப் சோரியாசிஸ் இருக்குது. ஸோ இந்த சோரியாசிஸ் வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஸோ அதனால என்னென்னா, இம்யூன் சிஸ்டமோட மால் ஃபங்க்ஷன்னால், சரியான ஐடென்டிஃபிகேஷன் இல்லாததுனால அது வந்து வரக்கூடியது. ஆனால் இது வந்து கண்டேஜியஸ் கிடையாது, அது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. அவங்களோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டோம், அவங்கள தொட்டுட்டோம், ஸோ அப்படி பரவக்கூடியதுனா பரவாது. அது மாதிரி இது வந்து மோஸ்ட்டாக வந்து ஜெனெட்டிக் அண்ட் என்விரான்மெண்டல் தான் இதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது இது வரத்துக்கான காரணங்கள். அதாவது பரம்பரையாகவும் நம்ம இருக்கக்கூடிய என்விரான்மெண்டலில் இருக்க ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ்னாலையும் இது வரலாம். இதுக்கு என்னென்ன ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ், எது இதை வந்து தூண்டுதலை ஏற்படுத்தி இது வர்றதுக்கு, பரவுறதுக்கு, அதாவது அதிகமாக வர்றதுக்கு காரணமாக அமையுது, ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டைமில் இது வந்து அதிகமாகலாம். வெதர், கிளைமேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில கோல்டு கிளைமேட்டு இல்லை ட்ரை கிளைமேட்டில் இது வந்து அதிகமாகலாம். அது மாதிரி சில வந்து இன்ஜுரிஸ் ஏற்படுது, காயங்கள் ஏற்படுது, அப்படி இல்லைன்னா சில வெயில் போயிட்டு வராங்க, அந்த சன் பேர்ன்னால வந்து இது அதிகமாகலாம். ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுனாலும் அதிகமாகலாம். அது மாதிரி ஏதாவது மூட்டைப்பூச்சிக்கடி, கொசுக்கடி, மூட்டைப்பூச்சிக்கடினால அதுக்கு சொரியும் போது இது அதிகமாகலாம். ஆல்கஹால் ஸ்மோக்கிங் எடுக்கிறவங்களுக்கும் அந்த எடுக்கக்கூடிய டைம்லையும் இது அக்ரவேட் ஆகலாம். ஸோ இதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தான் முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ பேரண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரண்ட்டுக்கு இருக்குது, ஒரு பேரண்ட்டுக்கு இருந்தால் ஒரு 50% ரிஸ்க்கும், ரெண்டு பேரண்ட்டுக்கும் போது அதோட ரிஸ்க் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான ரீசன் இது வரத்துக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லப்படுறது என்னென்னா, மன அழுத்தம்.
நம்ம உடம்புக்குள்ளார. ஸோ வரக்கூடிய ஜெனெட்டிக் தன்மை இருக்குது, அது கூட நம்ம மன அழுத்தத்தை அதிகப்படுத்திக்கிறோன்னா இது ரொம்ப சீக்கிரமாக இது வரும். மன அழுத்தம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது, ஸ்மோக் பண்ணுறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது, ஆல்கஹால் எடுத்துக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த சோரியாசிஸ் என்ன அவ்வளோ பெரிய விஷயமா, இதில் என்ன அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன் வந்துட போதா அப்படின்னு பார்த்தோம்னா, சோரியாசிஸ்னால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. இது பார்த்தோன்னா இந்த சோரியாசிஸ்னால சோரிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லி ஜாயின்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணி முட்டி வலிகளை ஏற்படுத்தும், ஐயில் ஒரு இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒபேசிட்டி இருக்கிறவங்களுக்கும், இது வந்து டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும், ஹை பிபி இருக்கிறவங்களுக்கும் இது வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. டிப்ரெஷன் இருக்குது, மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சோரியாசிஸ் வந்துருச்சுன்னா அவங்க வந்து ஸ்கின்னை வந்து காட்டிக்கிறதுக்கு எக்ஸ்போஷர் பண்ணிக்க முடியாமல், எந்த சோஷியல் ஒர்க்லையும் ஈடுபட முடியாமல், மனசு மன அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்துக்குள்ளாகி ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஹோம் ரெமெடியாக, நமக்கு மைல்டாக இருக்குன்னா ஹோம் ரெமெடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக வெப்பாலை தைலம் நாட்டு மருந்து கடைகளில், சித்தா மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த வெப்பாலை தைலத்தை வாங்கி எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாம், இல்லை நம்மளே கூட அந்த வெப்பாலை தைலத்தை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ண முடியும். வெப்பாலை அப்படின்னு கூடிய செடியிலிருந்து அந்த இலைகளை பறித்து அதை வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சு வெயிலில் வச்சு எடுக்கணும். வெயிலில் வச்சு காலையில் சாயந்தரம் வரைக்கும் வச்சு எடுத்துகிட்டு திரும்ப அந்த இலைகளை வந்து பிழிஞ்சு எடுத்துகிட்டு திரும்ப அடுத்த நாள் புது இலைகளை, ஒரு புதுசாக ஒரு 10 இலைகளை போட்டு திரும்ப வெயிலில் வைக்கணும். அப்படி தொடர்ந்து ஒரு 1 வீக் செஞ்சு அதை எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து டார்க் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் வெப்பாளி தைலம்ன்றோம். இதை நம்மளாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை நம்ம கடைகளில் வாங்கிக்கலாம், சித்த மருந்து கடைகளில் வாங்கி அதை எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிட்டு வரலாம். அதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இதுக்கு ஹோமியோபதியில் நாங்கள் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னா, ஆட்டோஇம்யூன் டிசீஸ் எல்லாத்துக்குமே ஹோமியோபதியில் எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்கும். ஏன்னா ஹோமியோபதியில் நாங்கள் வந்து காஸ் ஆஃப் த டிசீஸ் கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணுறதுனால, மோஸ்ட்லி நான் முன்னாடி சொன்ன மாதிரி மன அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி இது கூட ஜெனட்டிக் ஃபேக்டரும் இருக்கும்போது இந்த சோரியாசிஸ்ங்கிறது அதிகமாக வர்றதுக்கும், அது அதிகமாக கண்ட்ரோல் ஆகாமல் ரொம்ப பரவுறதுக்கும், அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஸ்கேல்ஸ் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஹோமியோபதியில் மனசில் வேலை செய்கிறதுக்கு எக்ஸலண்ட் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மருந்துகளை கொடுக்கும்போது அவங்களோட மன அழுத்தத்தை நீக்கி அது வரத்துக்கான காரணங்களை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கான மெடிசன்ஸ் கொடுக்கும்போது, இந்த எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய சோரியாசிஸ் அது வந்து வெடிப்பு வெடிப்பாக இருக்கலாம், அதுலேருந்து ஊஸ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக ஸ்கேல்ஸாக இருக்கலாம், ரொம்ப திக்காக இருக்கலாம், நெயில்ஸ் எல்லாம் ரிட்ஜஸாக இருக்கலாம், என்ன மாதிரியான தன்மை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி, சிம்டம்ஸ்க்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும் ஹோமியோபதியில். இட்ஸ் டிபெண்ட்ஸ், அதாவது பர்சன்ஸ் பொறுத்து வேரி ஆகும், டைமிங் வேரி ஆகும். ஒருத்தருக்கு 3 மந்த்ஸில் க்யூர் பண்ண முடியும், ஒருத்தருக்கு 6 மந்த் ஆகும், ஒரு சிலர் வந்து 1 இயர் கூட ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ரொம்ப வருஷம் கழித்து அதை கண்டிக்காமல் விட்டுட்டாங்க, உடம்பு ஃபுல்லும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, லேயர் பை லேயராக க்யூர் பண்ணிட்டு வருவோம். ஸோ அப்படியே லேயர் பை லேயராக க்யூர் பண்ணும்போது அந்த ஸ்கின்னோட திக்கனிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி வந்து ஃப்ளாட் ஆகி நார்மல் ஸ்கின் ஆகி அந்த கலர் முதற்கொண்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹோமியோபதியில் எக்ஸலண்ட் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அரிப்பு, அதனால் ஏற்படக்கூடிய அந்த சிதில் சிதிலாக உழுகிறது, ஸோ அந்த இதெல்லாம் ரொம்ப இமீடியட்டாகவே நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து 1 மந்த் 2 மந்த்ஸ்லேயே அந்த ரிலீஃப் கொடுத்துட முடியும். போக போக அப்படியே லேயர் பை லேயராக க்யூர் பண்ணிட்டு வரோம். அதுவே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் சோரியாசிஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக விரைந்து குணப்படுத்த முடியும் ஹோமியோபதியில். ரொம்ப சீக்கிரம் ஒரு 3 மாதத்துலேயே அவங்களுக்கெல்லாம் க்யூர் கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் சோரியாசிஸ்க்கு எக்ஸலண்ட் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ காஸ் ஆஃப் த டிசீஸ் பார்த்து ஹோமியோபதியில் கரெக்டான மெடிசன் தேர்வு செஞ்சு கொடுக்கும்போது 100% அதை வந்து உறுதியாக குணப்படுத்த முடியும், பெர்மனண்ட்டாகவும் குணப்படுத்த முடியும். அது மாதிரி நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க, குணம் பெற்றிருக்காங்க. நிறைய பேர் வந்து சப்ரசிவ் ட்ரீட்மெண்ட் எடுத்து அது ரொம்ப சப்ரஸ் ஆகி அதனால் மூட்டு வலியில், கண்ணில், கண் பார்வையில் பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்து குணமானவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு ஒரு ஹோமியோபதி டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அதை லேயர் பை லேயராக குணப்படுத்திட்டு வர்றதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், நீங்களும் அது வரையில் பொறுமையாக காத்திருக்கணும். அதுவே இனிஷியலாக ஹோமியோபதி எடுக்கும்போது ரொம்ப எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும், ரொம்ப ஃபாஸ்ட் ரிலீஃப் கிடைக்கும். அது மாதிரி பர்மனண்ட்டாகவும் சரி பண்ணிக்கலாம், எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் சரி பண்ணிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு பலனடையிலும் கேட்டுக்கிறேன். நன்றி.